இயேசுவில் பிரியமுள்ள அன்பு இறை உறவுகளே, உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், பாரங்கள், கவலைகள் குறித்து கவலைப்படாதீங்க. ஆசீர்வாதமாய் அறுவடை செய்வீர்கள். இயேசு இந்த உலகத்தை மீட்க வேண்டும் என்ற உடனே அவர் தேர்ந்தெடுத்தது பாடுகள் தான். அந்த பாடுகள் மூலமாக இந்த உலகத்தை மீட்டெடுத்தார். இல்லை என்றால் அவர் வேறு வழியில் கூட அவர் மீட்டெடுத்திருக்கலாம். ஆனால் சிலுவை மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். வலி, துன்பம், ரத்தம் சிந்துதல், கசையடி வாங்குதல், அவமானப்படுத்தப்படுதல், முகத்திலே காரி மீழப்படுதல், இதெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். இதன் மூலமாய் மனித குலத்துக்கு மீட்பு. எனவே மெசேஜ் என்னன்னா, உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் கவலைகள் குறித்து பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஒருவேளை நீங்க அதுக்கு சம்பந்தமே இல்லை, ஆனாலும் அந்த பிரச்சனையெல்லாம் அனுபவிக்கிறேன், உங்களை தவறாக புரிந்து கொண்டார்கள், அதனால் துன்பங்களை எல்லாம் அனுபவிக்கிறேன் என்று நீங்கள் இருந்தால் அன்பர்களே, கவலை கொள்ளாதீர்கள். நீங்கள் ஆசீர்வாதத்தை அறுவடை செய்வீர்கள். என்ன பண்ணணும்? ஃபாதர், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அதை எதிர்கொள்ளுங்க. ஜெபத்துல வைத்து, அப்பா உங்களுக்காக நான் ஏற்றுக்கொள்கிறேன், உங்களுடைய பாடுகளோடு என்னுடைய பாடுகளையும் இணைத்துக் கொள்கிறேன், அப்பா எனக்கு மீட்பை தாங்க, ஆசீர்வாதத்தை தாங்க என்று செபித்து மேற்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியா மாறும். தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே அமேன். அன்பர்களே, இந்த நாளுக்குரிய இறை சிந்தனை அல்லது இன்றைய சிந்தனை, ஒவ்வொரு நாளும் அடுத்த நாளுக்குரிய நற்செய்தியை எடுத்து இந்த நாள் மாலை 6 மணிக்கு இந்த காணொலியை நான் வழங்கி கொண்டிருக்கிறேன். அடுத்த நாளுக்குரிய நற்செய்தி வந்து ஒரு வசனத்தை எடுத்து, எதற்காக என்றால் அடுத்த நாளுக்குரியதை ஏன் இன்றைக்கு சொல்லுகிறேன் என்றால், நாளை காலை எழுகிற பொழுது அந்த சிந்தனையோடு நாம் எழுவோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, ஃபாதர் நாளைக்கு நற்செய்தி எடுத்து இன்னைக்கு மாலையில பேசுறீங்க. காரணம் என்னவென்றால், அடுத்த நாள் எழுகிற பொழுது இறை சிந்தனையோடு எழுவோம். ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுத்திருக்கிற சிந்தனையோடு திருப்பலிக்கு போவோம், இறை சிந்தனையோடு ஜெபிப்போம். அதற்காகத்தான். எனவே வெள்ளிக்கிழமை நற்செய்தி 12:2 இன்றைக்கு சிந்தனையாக எடுத்துக்கொள்வோம். வெளிப்படாதவாறு மூடி இருப்பது ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். அறிய முடியாதவாறு மறைந்திருப்பது ஒன்றுமில்லை என்று சொல்கிறார். என்ன ஆண்டவர் இதில் இருந்து சொல்ல வருகிறார் என்றால், அந்த உலகத்துல எல்லாமே வெளியில வரும். நான் முன்னுரையில சொன்ன அல்லவா, நீங்கள் பாடுகளை துன்பங்களை சந்திக்கிறீர்கள், அதனால நீங்க தவறு செய்யல, இருந்தாலும் நீங்கள் அதை சந்திக்கிறீர்கள் என்றால் கவலை கொள்ளாதீர்கள். ஆண்டவர் விடுதலை தருவார், அவர் ஆசீர்வதிப்பார், அவர் உங்களை வெளியில் கொண்டு வருவார். வெளிப்படாதவாறு மூடியிருப்பது ஒன்றுமில்லை, ஒரு நாள் வெளியில் வரும். அன்றைக்கு இந்த உலகம் புரிந்து கொள்ளும். எனவே உங்களை பற்றி தவறாக எடுத்துக்கொண்டார்களா, நீங்கள் வறுமையில் இருக்கிறீர்களா, பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறீர்களா, கவலை கொள்ளாதீர்கள், ஆசீர்வாதங்களை பார்ப்பீங்க. சரி என்றால் சரின்னு சொல்லணும், தவறு என்றால் தவறுன்னு சொல்லணும். அறியப்படாதவாறு மறைந்திருப்பது ஒன்றுமில்லை என்ற இறை வார்த்தையில் ஆண்டவர் தருகிறார். அப்படின்னா குறிப்பாய் பெற்றவர்களே, ஒரு பிள்ளைகள் தவறுகள் செய்கிறபடி தப்புனா தப்பு என்று சொல்லணும். பிள்ளைகளை நீங்கள் வழி நடத்தணும், பிள்ளைகளுக்கு வழிகாட்டியே நீங்க நிற்கணும். நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லவில்லை என்றால் யார் சொல்லுவாங்க? ஐயோ என் பிள்ளை கோச்சுப்பான், ஐயோ என் பிள்ளை பயந்துருவான். ஆண்ட மேல நம்பிக்கை வச்சு சொல்லுங்க. அவர்கள் எப்படி புரிந்து கொள்வார்களோ அப்படி அவர்களுக்கு புரிய வையுங்கள். இன்றைக்கு பிள்ளைகள் கோயிலுக்கு போவது கிடையாது, மறைக்கல்விக்கு போவது கிடையாது. 10ஆம் வகுப்பு வந்து விட்டாலே மறைக்கல்வி நின்று விடுகிறது, 12ஆம் வகுப்பு நின்று விடுகிறது. ஞாயிற்றுக்கிழமையில நான் ஸ்பெஷல் கிளாஸ் அனுப்புறேன், இதுக்காக ஒரு கோச்சிங் அனுப்புறேன், ஆண்டவரை யார் கொடுப்பா? எனவே பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரை கொடுக்க தவறாதீர்கள். நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்லது சொல்லலன்னா யார் சொல்லுவா? அதான் ஆண்டவர் சொல்றார், வெளிப்படாதவாறு மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, மூடியிருப்பது ஒன்றுமில்லை. எனவே நீங்கள் தான் அந்த பிள்ளைகளுக்கு அதை வெளிப்படுத்த வேண்டும். அதனால் எவ்வளவு இழப்புகள் வந்தாலும் கவலைப்படாதீங்க, அது ஆசீர்வாதத்தையே அறுவடை செய்யும். நண்பர்கள் கூட, உங்க ஃப்ரெண்ட்ஸ் தப்பு பண்றாங்களா, தைரியமா சொல்லணும், தவறு என்று சொல்லணும். நீங்கள் சொல்லுவதால் சில உறவுகளை நீங்கள் இழக்க நேரலாம், சில நண்பர்கள் உங்களை தவறாக புரிந்து கொள்ளலாம். கவலைப்படாதீங்க, அறியப்படாதவாறு மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, ஒரு நாள் உங்களை புரிந்து கொள்வார்கள். தப்பு என்றால் நீங்கள் தவறு என்பதை தவறு என்று நீங்கள் சொல்ல வேண்டும். அது சொல்வதற்காகத்தான் நான் உன்னை அழைத்தேன், அது சொல்வதற்காகத்தான் அந்த பாடுகளை எல்லாம் தருகிறேன். தைரியமாக நில். எந்த தைரியம் என்றால், இந்த பாடுகளை நான் பார்க்கல, இந்த பாடுகள் மத்தியில எனக்குள் ஆண்டவர் இருக்கிறார், அவர் அதிலிருந்து வெளிக்கொண்டு வருவார் என்ற தைரியத்துல நீங்க நில்லுங்க. பாடுகள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறும். வெளிப்படாதவாறு மூடியிருப்பது ஒன்றுமில்லை, அறியப்படாதவாறு மறைந்திருப்பது ஒன்றுமில்லை. Luke 12:2 ஆண்டவர் இருக்கிறார். அன்பர்களே, சபத்தில் ஒப்பு கொடுத்து வாழ்வோம். சபம் தாயும் தந்தையுமான இறைவா, நன்றி. தைரியமாய் நிற்க வேண்டும் என்ற செய்தியை தருகிறேன், தவறுகளை சுட்டி காட்ட வேண்டும் என்ற செய்தியை தருகிறேன். நன்றி ஆண்டவர், ஆசீர்வதிப்பீராக. அப்பா வல்லமையில தொடுவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறது வெள்ளிக்கிழமை நற்செய்தியில. இருதய ஆண்டவரே, வெள்ளிக்கிழமையில உமது இருதயம் எங்கள் இருதயமாய் மாறட்டும். கவலையில் இருக்கிற குடும்பங்கள், பாரங்களை சந்திக்கிற குடும்பங்கள்,
பிரச்சனைகளை சந்திக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக சொல்லிக்கிறேன். அப்ப ஆசீர்வதிங்க, வல்லமை காண செய்யுங்க. பொருளாதார நெருக்கடியிலிருந்து வெளியில் கொண்டு வாங்க. பிள்ளைகள் கட்ட வேண்டும் என்று இருக்கிறார்களே, குழந்தை பாக்கிய வேண்டும் என்று இருக்கிறார்களே, திருமண பாக்கியத்திற்காய் காத்திருக்கிறார்கள், ஆசீர்வாதமாய் அறுவடை செய்ய அப்பா சபிக்கிறேன். நம்பிக்கையோடு சபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அருளை காணும்படியா, அவர்கள் நம்பிக்கையில விடுதலை அடையும்படியா இறக்கம் கொள்வீராக. அன்றவருடைய ஆசீர்வாதத்தை தருகிறேன். தலை வணங்கி பெற்றுக் கொள்ளுங்கள். வல்லமையான இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் தந்தை மகன் தூய் ஆவியானவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ, ஹாவ் எ நைஸ் டே. இந்த காணொளி யாருக்கு தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. டேக் கேர்.